இந்த வாரம் வெளியாக இருக்கக்கூடிய படம் கிருமி. இந்த படத்தோட விழாவில் யார் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க, என்னெல்லாம் பேசினாங்கன்னு வாங்க பார்க்கலாம். கிரிக்கெட் பிளேயர் தோனி கிரிக்கெட் விளையாடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு அப்படின்னு ஒருத்தர்கிட்ட கேட்டேன். சார், அவர் வார்மிங் பண்ணிக்கிட்டு இருந்தார் சார், ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னு. ஐயோ, அது இல்லைங்க, கிரிக்கெட்லாம் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கேப்டன் ஆகிறதுக்கெல்லாம் முன்னாடி என்ன பண்ணார் தெரியுமா அப்படின்னேன். தெரியாது அப்படின்னா, அவர் இந்தியன் ரயில்வேல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவருடைய மேலதிகாரி ரூமில் மட்டும்தான் கிரிக்கெட் அந்த லைவ் டெலிகாஸ்டுக்குரிய டிவி இருந்தது. சார் ப்ளீஸ், ஸ்கோர் என்னன்னு மட்டும் பார்த்துட்டு என் செக்ஷனுக்கு போயிடுறேனே அப்படின்னு அனுமதி கேட்டார். வா, நீ என்ன போய் என்ன ஜெயிச்சா கொடுக்க போகிற, கிரிக்கெட் கப்பா வின் பண்ணி கொடுக்க போகிற, போய் உட்காரியா வேலையை பாரியா, நீ வேற எதிர்ச்சி வந்துட்ட அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு திருப்பி அனுப்பிச்சிட்டார். பார்க்காமலே போயிட்டார் அவர். 8 வருஷம் கழித்து அதே தோனி இந்திய நாட்டுக்கு கிரிக்கெட் கப்பை வென்று எடுத்து கொண்டு வந்தார். மைக்கேல் ஜோதான்னு ஒரு அமெரிக்காவில் ஒரு பையன், அவனை அவங்க தெரு டீமில் சேர்க்கலை, ஸ்கூல் டீமில் சேர்க்கலை, காலேஜ் படிக்கும் பொழுது காலேஜ் டீம்லேயும் சேர்க்கலை, அவங்க ஊரில் உள்ள டீம்லேயும் சேர்க்கலை, எந்த டீம்லேயும் பேஸ்கெட் பால் டீமில் ஆடவே இல்லை. அவனாக போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தான். அமெரிக்காவில் 2 தடவை ஒலிம்பிக்கிற்கு அமெரிக்க நாட்டிற்காக பேஸ்கெட் பால் டீமுக்கு தங்க மெடலை வின் பண்ணி கொடுத்தது மைக்கேல் ஜோர்டான். நண்பர்களே, தகுதி வாய்ந்த ஒருவருடைய வெற்றி என்பது தாமதமாகலாமே தவிர யாராலும் தடுக்க முடியாது. கிருமி பற்றி சொன்னோன்னா, அனுஷனன் ஃபர்ஸ்ட் நான் போய் மீட் பண்ணப்போ கிருமின்னு சொன்னோன்னா, நான் டைட்டில் என்ன கிருமியா, ஐ வாஸ் வெரி கன்ஃபியூஸ்ட் வாட் திஸ் மூவி இஸ் அபவுட் அப்படின்னு. அதுக்கப்புறம் எனக்கு என்னோடய கேரக்டர் சொன்னார், அண்ட் எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்தது, வில் ஐ பி சூட்டபிள் ஃபார் திஸ் ரோல்னு, பிகாஸ் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரோல் பண்ணதில்லை. ஸோ இந்த மாதிரி ரோல் பண்ணால் ஓகே ஆகுமா, அக்செப்ட் ஆகுமானு ஒரு சின்ன டவுட் இருந்தது. பட் ஆஸ் எ டீம் இன்னைக்கு எல்லோரும் கொடுத்த கான்ஃபிடென்ஸ் அண்ட் டீம் ஒர்க் வந்து இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த படத்தை முடிச்சிருக்கோம். அந்த முதல்ல நான் வந்து தயாரிப்பாளர்கள்ட்டையும் டைரக்டர்ட்டையும் அது ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். படத்தை வந்து ரிலீஸ்க்கு ஒரு நாளைக்கு முன்னாடி காட்டுறதை விட இந்த படத்தை தைரியமாக 200% எனக்கு தைரியம் இருக்குது. நான் படம் பார்த்ததுனால சொல்கிறேன். ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி நீங்கள் ப்ரெஸ் மீடியாவுக்கு இந்த படத்தை காண்பித்தால் நிச்சயமாக மனசாட்சி உள்ள அத்தனை பேரும் இந்த படத்தை பாராட்டுவாங்க, அந்த எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இன்றைக்கி பெரிய நடிகர் நடித்தா சரி, சின்ன நடிகர்கள் நடித்தாலும் சரி, புதுமுக நடிகர்கள் நடித்தாலும் சரி, படம் நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு மார்க் போடுற போட்டுக்கிட்டு இருக்காங்க மனசாட்சியோட சமீப காலமாக.